இனிமே கண்ண முடிட்டு கடலெண்ணை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் டிடிவி தினகரனின் அமமுக எஸ்டிபிஐ கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது தோல்வியை தழுவினாலும் சில தொகுதிகளில் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இதிலும் தோல்வியை கிடைத்த போதும் அதிமுக ஆட்சி இழக்கவும் காரணமாக அமைந்தது வரும் லோக்சபா தேர்தலில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தினகரன் முடிவு செய்துள்ளார் இருவரும் இணைந்து பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றனர் பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற அமைப்பை துவக்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகளை நியமித்துள்ளார் தினகரன் சசிகலாவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தால் தென் மாவட்டங்களில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் நம்புகிறார் அதே நேரம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் பாரதிய ஜனதா தங்களை சேர்த்துக்கொள்ளும் என்பதும் பன்னீர்செல்வத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால்தான் பாரதிய ஜனதா தரப்பில் எதுவும் சொல்வதற்கு முன்பாகவே நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ளோம் என திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார் ஆனால் பாஜகவோ இன்னும் பன்னீர்செல்வம் தினகரனை பேச்சுக்கு அழைக்கவில்லை தாமாக உள்ளிட்ட சிறிய கட்சிகளுடன் பேசும் பாரதிய ஜனதா தரப்பு இவர்கள் இருவரிடமும் பேசவில்லை அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சில் ஈடுபட்டுள்ள நிலையில் பன்னீர்செல்வம் தினகரன் இருவரும் பாரதிய ஜனதா அழைப்புக்காக காத்திருக்கின்றனர் பாஜக அழைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பன்னீர்செல்வம் உள்ளார் அவரை நம்பி தினகரனும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறார் கூட்டணி உண்டா இல்லையா என்பதை பாரதிய ஜனதா தெரிவித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உதவியாக இருக்கும் என பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கூறினர்